இப்போது ரீசெண்ட் டைமில் வேர்ல்டே வியந்து பார்த்த படம்னா அது காட்ஸ்லா விசஸ் காங் தான். இந்த பேண்டமிக் டைமில் நமக்கு ஒரு பெரிய ட்ரீட் அமைஞ்சதும் இந்த படம் தான். இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம இதில் சொல்லப்பட்ட சயின்ஸை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற சயின்ஸ் இன்ஃபேக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச சயின்ஸான ஹாலோ எர்த் பற்றி தான். ஹாலோ எர்த்துன்னு இந்த படத்தில் காமிச்ச மாதிரி இன்னொரு உலகம் இருக்கா இல்லை அது வெறும் இமேஜினேஷனானு பார்ப்போம். 1692 வருஷத்தில் நாசாவில் ஒர்க் பண்ண எட்மண்ட் ஹாலின்றவர் தான் ஹாலோ எர்த் பற்றின ஃபஸ்ட் தியரியை வெளியிடுறாரு. அதன்படி பூமியோட வட துருவத்தில் ஒரு மிகப்பெரிய ஹோல் இருக்கிறதாகவும் அது மூலமாக பூமியோட மையப்பகுதி செல்லலாம்னு சொல்கிறாரு. இது பல வருடங்களாக தியரியாகவே இருந்துச்சு. பல வருடங்களுக்கு அப்புறமா சதியலோசனையின் கோட்பாட்டாளர்கள்னு ஒரு டீம் இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சதியலோசனை கோட்பாட்டாளர்களா? அட யாரடா இவனுங்கன்னு யோசிக்கிறீங்களா? பொதுவாக உண்மைன்னு மறைக்கப்பட்ட நிறைய விஷயங்களை ஆராய்ந்து அதோட உண்மைத்தன்மையை நிரூபிக்கிறது தான் இந்த டீமோட வேலை. எட்மண்ட் ஹாலியோட தீயில பூமி கடியில் பூமியில் இருக்கிற மாதிரியே தாவரங்கள் விலங்குகள் இருப்பதாகவும் சென்ட்ரல் சன்னு அழைக்கப்படுற ஒரு தனி சூரியன் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதை ஆராய்ச்சி பண்ண செக்யூர்டென்னுங்கிற சதியலோசனை கோட்பாட்டாளர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. பல வருடங்களாக உண்மைன்னு நம்பப்பட்ட எட்மண்ட் ஹாலியோட தியரி பொய்யுன்னு நிரூபிக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா 1818 வருஷம் ஜான் சிம்மஸ்ன்றவர் பூமிக்கு மையப்பகுதியில் வெற்றிடம்தான் இருக்குன்னு இன்னொரு தியரியை வெளியிடுறாரு. இந்த ஜான் சிம்மஸ்ன்றவர் தான் அரசாங்கத்தோட உதவியோட பூமி கடையில் ஆராய்ச்சி பண்ணுற முயற்சியில் ஈடுபடுறாரு. ஆனால் அவரோட முயற்சி முழுமையடைவதற்கு முன்னரே இறந்தும் போகிறாரு. இந்த மாதிரி பல ஆராய்ச்சியாளர்கள் ஹாலோ எர்த் ஆராய்ச்சி பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டு தோல்வியடைஞ்சு நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்தும் போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆராய்ச்சியாளர் மட்டும் பூமி கடையில் கிட்டத்தட்ட 1700 miles பயணித்து ஆராய்ச்சி பண்ணுறதா அவரோட நாளிதழில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவரோட பெயர் தான் அட்மிரல் ரிச்சர்ட் மின் போர்ட். இவர் தன்னோட நாளிதழில் பூமி கடையில் மலைகள் தாவர ஏரிகள் மற்றும் மிகப்பெரிய மிருகங்களை பார்த்ததாகவும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த தியரியை கருவை வச்சு தான் காட்லிவ்சஸ் காங் படத்தில் வர்ற ஹாலோ எர்த்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ அட்மிரல் ரிச்சர்டோட தியரியில் உருவான இமேஜினேஷன் வேர்ல்டு தான் இந்த ஹாலோ எர்த். இப்போ இந்த படத்தில் வர ரெண்டாவது சயின்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் மெக்கா காட்ஸில் உருவாக்குறதுக்கு கிடரோட ஸ்கல்லிருந்து டேரக்டாக டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி மெக்கா காட்ஸ்லோட கம்ப்யூட்டர் மெமரியில் டிஎன்ஏ டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறாங்க. இப்படி பண்ணுறதுனால ஒரு கிடோரா எப்படி ரியாக்ட் பண்ணுமோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா கிடோராவோட குணங்கள் எல்லாமே மெக்கா காட்ஸ்லாவுக்கு கிடைக்கும். இப்போது மெக்கா காட்ஸ்லாவோட ஆர்டிஃபிஷியல் பிரெயினில் ஹிடோராவோட டிஎன்ஏ இருக்கிறதுனால காட்ஸ்லாவை ஹிடோரா ஒரு எதிரியை தான் பார்க்கும். நம்ம காட்ஸ்லா தி மான்ஸ்டர் மூவியில் பார்த்த மாதிரி ஹிடோராவும் காட்ஸ்லாவும் ஒரு பரம எதிரிகளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் மெக்கா காட்ஸ்லாவை காட்ஸ்லாவோட சண்டை போட வச்சு காட்ஸ்லாவை கொல்றது தான் ஏபெக்ஸ் கம்பெனியோட பிளான். மனிதன் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த இனமாக இருக்கணும்னு வேற எந்த உயிரினமும் மனிதனோட மிகச்சிறந்த இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஆபெக்ஸோட எண்ணம். அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய ரோபோட் காட்ஸ்லாவை தயார் பண்ணி காட்ஸ்லா காங் போன்ற உயிரினங்களை அழிக்கவும் முடிவு பண்ணுறாங்க. இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பைலட் அவசியம் தேவைப்படுது. அதுக்காகத்தான் மனிதனோட பிரெயினை நியூரல் நெட்ஒர்க்ஸ் மூலயமா ரோபோட் காட்ஸ்லாவோட கம்ப்யூட்டர் பிரெயினோட கனெக்ட் பண்ணி அந்த ரோபோட் காட்ஸ்லாவை ஆப்ரேட்டும் பண்ணுவாங்க. பட் ஹிடோராவோட டிஎன்ஏவும் ரோபோட் காட்ஸ்லாவோட ஆர்டிஃபிஷியல் பிரெயினும் டிஸ்மேட்ச் ஆகிறதுனால அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பைலட் இந்த ப்ராசஸில் இறந்து போகிறாரு. இப்போ தான் ரோபோட் காட்ஸ்லா இண்டிபெண்டாக யோசிக்க ஆரம்பிக்குது. மனிதர்கள் விலங்குகள் டைட்டன்ஸ்னு எல்லாத்தையுமே அதோட எதிரியாகவும் பார்க்குது. இப்போ இந்த சீனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைரக்டாக ஸ்கல்லிருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ரோபோட் காட்ஸ்லாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்பவே கிரியேட்டிவான ப்ராசஸ் தான். இமேஜினேஷனில் மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஒரு ஸ்கல்ல இருந்தோ ஃப்ளஷில் இருந்தோ இல்லை பிளட்டில் இருந்தோ டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா செல் லைசிஸ், ப்ரிசிபிடேஷன், வாஷிங், ரீசஸ்பென்ஷன், சென்ட்ரிஃபிகேஷன், ட்ரையிங் ப்ராசஸ், பாலிமரசிஸ், செயின் ரியாக்ஷன் ப்ராசஸ்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த மாதிரி ப்ராசஸ் மூலமாக தான் ஒரு டிஎன்ஏவோட டேட்டா பேஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ண முடியும். அந்த டிஎன்ஏ டேட்டா பேஸை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு அந்த டிஎன்ஏ எந்த கிரியேச்சர்லேருந்து வந்தது, அந்த கிரியேச்சரோட ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு நம்மளால் ஓரளவு அனலைஸும் பண்ண முடியும். ஆனால் இந்த மூவியில் தான் டேரெக்டாக ஸ்கல்லிருந்து டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ரோபோட் காட்ஸ்லாவுக்கு டேரெக்டாக இன்செர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் விஷுவலாக பார்க்கவோ இல்லை காது கொடுத்து கேட்கவோ ரொம்பவே கிரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சீனில் வர ப்ராசஸ்லாம் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இல்லாத சயின்ஸ் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற சயின்ஸ் என்னென்னா டைட்டன்ஸ்னு சொல்லப்படுற காட்ஸ்லா காங் போன்ற உயிரினங்களோட எவாலுவேஷன், அதாவது காட்ஸ்லா காங்கோட பரிணாம வளர்ச்சி பற்றி தான். பொதுவாக ஒரு உயிரினம் பரிணாம வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு பல நூற்றாண்டுகள் ஆகும்.
மனித இனத்தோட முன்னோடின்னு சொல்லப்படுற கொரில்லா இனம் தோன்றி சுமார் 70 லட்சம் வருடங்களுக்கு மேலே ஆச்சு. சுமார் 58 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அந்த இனம் 4 கால் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரில்லா இனம் 2 கால்களில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, 4 காலில் நடந்துக்கிட்டு இருந்த கொரில்லா இனம் 2 காலில் நடக்க சுமார் 12 லட்சம் வருடங்கள் ஆகியிருக்கு. இதே கொரில்லா இனத்தை சேர்ந்தது தான் நம்மளோட காங்கும். ஆனால் முந்தைய கிங்காங் படங்களில் வர்ற காங் சாதாரணமாக ஒரு கொரில்லா மாதிரி 4 காலை வச்சு தான் நடக்கும். ஆனால் கிங்காங் ஸ்கல் ஐலண்ட் மூவியில் வர்ற காங் மனிதர்கள் மாதிரியே 2 காலை வச்சு நடக்குது. இந்த மூவியில் வர்ற மாதிரி காங் மிக வேகமாக சில வருடங்களே வளர்ந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ரொம்பவே புத்திசாலியாகவும் மனிதர்கள் மாதிரியான செயல்பாடுகளும் கொண்ட மிகவும் பலசாலியான காங்காகவும் உருமாறுது. இந்த மாதிரியான மாற்றத்துக்கு ஜீன் மியூட்டேஷன்னு பேர். இந்த மியூட்டேஷன் ஒரு உயிரினத்தில் இருக்கிற ஜீன் அழைக்கப்படுற மரபணுக்களை மாற்றி அந்த உயிரினத்தோட போத் இன்னர் சோல் அண்ட் அவுட்டர் பாடியில் சில சேஞ்சஸை உண்டு பண்ணும். இந்த ஜீன் மியூட்டேஷன் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூமியோட வரலாறை பற்றி பார்ப்போம். மனிதர்கள் பூமியில் தோன்றி 2 லட்சம் வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் பல உயிரினங்கள் நமக்கு முன்னாடியே பூமியை அதோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதில் ரொம்பவே முக்கியமானது சின்ன மலையளவு உருவத்தையும் மலைக்கு வைக்கிற உயரத்தையும் கொண்ட டைனோசர் தான். இந்த டைனோசர் 2.4 கோடி வருடங்களுக்கு முன்னாடி தோன்றி கிட்டத்தட்ட 1.8 கோடி வருடங்களுக்கு பூமியில் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தி வந்துச்சு. 100 வருடங்களுக்கு முன்னாடி பூமி இப்போ இருக்க மாதிரி பல கண்டங்களாக தனித்தனியாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாஞ்சியான அழைக்கப்படுற காண்டினண்டாக இருந்துச்சு. இந்த பாஞ்சிய கண்டம் பல கண்டங்களாக பிரிய ஆரம்பிக்கும் போது தான் இந்த டைனோசர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிச்சு. உலகம் சுமார் 66 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் இப்போ இருக்க மாதிரி பல கண்டங்களாக பிரிஞ்சிச்சு. இந்த பீரியடில் தான் டைனோசர் இனத்தோட அழிவுக்காலம்னு சொல்லலாம். கிரிட்டேசியஸ்னு சொல்லப்படுற இந்த பீரியடில் தான் டைனோசர் இனத்தோட கடைசி சகாப்தமும் முடிவுக்கு வருது. இந்த கிரிட்டேசியஸ் பீரியடில், அதாவது 66 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி, கொரில்லா இனமும் பூமியில் வாழ்ந்திருப்பதுக்கான வரலாறும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 70 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி கொரில்லா இனம் பூமியில் வாழ்ந்தும் இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், டைனோசர்ஸும் கொரில்லாவும் ஒரே பீரியடில் வாழ்ந்திருக்கு. டைனோசரோட ஒரு வகையான கிரியேச்சர் தான் காட்ஸில்லா. கொரில்லா இனத்தோட வம்சவழியாக வந்தது தான் கிங்காங். இவை ஏண்டா இதையெல்லாம் கனெக்ட் பண்ணுறான்னு யோசிக்காதீங்க, விஷயம் இருக்குது. பாஞ்சிய கண்டம் முழுமையாக பிரிஞ்சு தனித்தனி கண்டங்களாக 66 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் உருவாச்சு. அந்த சமயத்தில் தான் காட்ஸில்லா விசஸ் காங் மூவியில் சொல்லப்படுற ஹாலோ எர்த் உருவாகி இருக்கலாம். கண்டங்களோட மிகப்பெரிய நகர்வுகள்னால பூமி கடியில் ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கலாம்னு, அதோட சில குகைகள் மாதிரியான அமைப்பும் உருவாகி இருக்கலாம்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த மூவியில் காட்டப்படுற ஹாலோ எர்த். அண்ட் அந்த குகைகள் தான் அந்த ஹாலோ எர்த்துக்கு போகப்படுற பாதையாகவும் காட்டப்படுது. பல வழிகள் கொண்ட ஹாலோ எர்த்தில் டைனோசர்ஸ், கொரில்லா போன்ற கிரியேச்சர்ஸ் எல்லாம் எர்த் டிஸ்டர்பன்ஸ்னால பாதிக்கப்பட்டு தங்களை காப்பாற்றி கட்டுறதுக்காக ஹாலோ எர்த்துக்குள்ளே போயிருக்கலாம். அப்படித்தான் நிறைய கிரியேச்சர்ஸ் ஹாலோ எர்த்துக்குள்ளே வந்திருக்கணும். சரி, நிறைய கிரியேச்சர்ஸ் வந்துடுச்சு, ஆனால் அது எப்படி இவ்வளோ வருஷமாக உயிர் வாழுது, எப்படி இவ்வளோ பெரிய உயிரினங்களாக உருவமாறுச்சுன்னு கேட்குறீங்களா? அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஹாலோ எர்த்துங்கிறது புவியோட மையப்பகுதிக்கும் புவியோட மேற்பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறதாகவும், மேலும் புவியோட மையப்பகுதியிலேருந்து ஹாலோ எர்த்துக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதாகவும் இந்த மூவியில் சொல்கிறாங்க. எர்த்துக்கோர், அதாவது புவியோட மையப்பகுதியிலேருந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷனால் அளவுக்கு அதிகமான எனர்ஜியும் ஹீட்டும் வெளியாகும். அதே மாதிரி ரேடியேஷன் சொல்லப்படுற அணுக்கதிர் வீச்சும் வெளியாகும். இந்த ரேடியேஷன் தான் ஹாலோ எர்த்தில் இருக்கிற கிரியேச்சர்ஸோட மியூட்டேஷனுக்கு காரணமாக அமையுது. அதாவது ரேடியேஷன் உயிரினங்கள் இருக்கிற டிஎன்ஏவை சேஞ்ச் பண்ணுது. இதனால தான் காட்ஸில்லா காங் போன்ற உயிரினங்கள் மியூட்டேட் ஆகி அபரிமிதமான வளர்ச்சியையும் புதுவிதமான சக்திகளையும் பெறுது. இந்த சக்திகள் தான் ரேடியேஷனாக அப்சர்வ் பண்ணி காட்ஸில்லா காங் போன்ற உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். காட்ஸில்லா ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுறனால தான் அட்டாமிக் பிரீத் மூலியமாக அதே ரேடியேஷனை இயமிட்டும் பண்ணுது. இந்த அட்டாமிக் பிரீத்தில் ஹை டெம்பரேச்சர் ப்ளஸ் எனர்ஜியும் இருக்குது. அதே மாதிரி காங்கோட உடம்புல அபரிமிதமான வளர்ச்சியையும் ஸ்ட்ராங்கான போன் அண்ட் மசில்ஸையும் உருவாக்கியிருக்கு இந்த ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் மூலமாக தான் ஸ்கல் ஸ்கிராபல்ஸும் மியூட்டேட் ஆகி இருக்கணும். பல நூற்றாண்டுகளாக காட்ஸில்லா காங் ஸ்கல் ஸ்கிராபல்ஸ் இனங்களுக்கிடையே நிறைய சண்டைகள் நடந்திருக்கும். காங் யூஸ் பண்ணுற அந்த கோடாரி மாதிரியான வெப்பன் புவியோட மையப்பகுதியில் இருக்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த வெப்பன் காட்ஸில்லாவோட முதுகில் இருக்கிற ஃபைனால் செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த சண்டைகளை தான் ஓவியங்களாக 2019 வந்த காட்ஸில்லா மூவியில் பார்த்தோம். இதே சண்டையில் தான் காட்ஸில்லா காங்கோட உயிரினங்கள் மொத்தமாக அழிஞ்சும் போயிருக்கணும். ஆனால் அது எப்படியோ காட்ஸில்லாவும் காங்கும் ஹாலை எடுத்து லூப் ஹோல் வழியாக தப்பிச்சிருக்கணும். அப்படி தப்பிச்சு வரும்போது 1945 வருஷத்தில் மனுஷனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுன்னு சொல்லப்படுற ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவெடிப்பில் காட்ஸில்லாவும் காங்கும் பாதிக்கப்பட்டும் இருக்கணும்.
இந்த அட்டாமிக் பாமால் வெளியான ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப அதிகன்றதுனால இந்த ரேடியேஷன் அகெயின் காங் அண்ட் காட்ஸிலாவோட பாடி மியூட்டேஷனுக்கு காரணமாக அமையுது. 1945 நடந்த ஹிரோஷிமா நாகசாகி குண்டு வெடிப்புக்கு முன்னாடி காங் அண்டு காட்ஸிலாவோட உயரம் 150 அடிக்கும் குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த குண்டு வெடிப்புக்கு அப்புறமா காட்ஸிலா அதிகமான ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணுறதுனால அதுக்கு நியூக்ளியர் பல்ஸ், ஸ்பைரல் ஹீட் ரேஸ், அட்டாமிக் ரேஸ்னு சொல்லப்படுற 3 விதமான அட்டாமிக் ரேடியேஷனை எமிட் பண்ணுற சக்தி கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி பவர்ஸ்லாம் காங்குக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா காட்ஸிலா மாதிரி காங்குக்கு ரேடியேஷனை எமிட் பண்ணுற சக்தியெல்லாம் கிடையாது. ஆனால் காங்குக்கு மனிதர்கள் மாதிரி சிந்திக்கிற திறமை இருக்குது. ஆனால் காட்ஸிலாவுக்கும் காங்குக்கும் ஒரே மாதிரியான பவர்ஸும் இருக்குது. அதுதான் எக்ஸசிவ் க்ரோத், ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். இதனால தான் பெரிய பெரிய புல்லட்ஸ் அண்ட் மிசல்ஸால் கூட இந்த டைட்டன்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது. 1968 வெளிவந்த காட்ஸிலா விசஸ் காங் படத்தில் காட்ஸிலா காங்கோட உயரம் கிட்டத்தட்ட 150 அடி தான். ஆனால் 2021 வெளிவந்த காட்ஸிலா விசஸ் காங் படத்தில் இந்த டைட்டன்ஸோட உயரம் கிட்டத்தட்ட 330 அடி. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வேண்டியது ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆன காங் அண்டு காட்ஸிலா அளவுக்கு அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குன்றது தான். மேலும் இந்த 2 டைட்டன்ஸுக்கும் இருக்கிற இன்னொரு பவர் ரீஜென்ரேஷன். இந்த ரீஜென்ரேஷனால் பாடி செல்ஸ் கவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இதனால் காங் அண்டு காட்ஸிலாவோட லைஃப் ஸ்பென் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மியூட்டேஷனால் தான் 4 கால்களில் நடந்து வந்த ஒரு காட்ஸிலாவால் 2 கால்களில் நடக்க முடிஞ்சிச்சு. அதுவும் சில வருடங்களாலேயே மனிதர்கள் மாதிரி சிந்திக்கவும் செயல்படவும் வைக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் ஸ்கல் ஐலண்டோட ராஜாவாக கிங் காங் மலம் வருது. நார்மலாக ஒரு கொரிலா இனம் 4 கால்களில் நடக்கிறதுலேருந்து எவாலுவேட் ஆகி 2 கால்களில் நடக்கிறதுக்கு 1.5 லட்சம் வருடங்கள் ஆச்சு. பட் கிங் காங் இந்த எவாலுவேஷனை சில ஆண்டுகள்லேயே அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் காட்ஸிலாவும் தன்னோட எவாலுவேஷனை ரொம்பவே சின்ன பீரியடில் அடைஞ்சிருக்கு. காட்ஸிலாவும் காங்கும் தனித்தனி ரீஜியனாக பூமியை ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காட்ஸிலாவுக்கு வாட்டர்லையும் லேண்ட்லையும் சர்வே பண்ண முடியுங்கிறதுனால அது நீருக்கடியில் போயிடுது. காங் பூமியில் ஸ்கல் ஐலண்டோட ராஜாவாக வளம் வந்துக்கிட்டு இருக்குது.